சமுதாயத்தில் நிலவும் வறுமையை கல்வியறிவின் மூலமே ஒழிக்க முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற மாணவர்களிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டில் உருவாகியுள்ள பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடு சுதந்திரம் பெற்று 73 ஆண்டுகளாகியும் 100% கல்வியறிவு எட்டாத நிலை பெரும் சவாலாக உள்ளதாக கவலை தெரிவித்த அவர், இதை எதிர்கொள்ள அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தனியார் கல்வி நிறுவனங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளால் நாடு பரிணாம மாற்றத்தை அடைந்து வருவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர், இதற்கு தனியார் துறையும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். இது தொடர்பாக மத்திய அரசு வகுக்க உள்ள புதிய கல்விக் கொள்கைக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்க முன்வருமாறு தனியார் கல்வி நிறுவனங்களை அவர் அறிவுறுத்தினார். குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்திய குடிமக்கள் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். And develop in mind the culture of care and care. And then remember your alma mater all the time, wherever you are in future, in a big position also, and continue to do something in your life. The line that was shown by this great PSG and sons, trust what they are doing. Whoever is capable must follow this example and set part of their income or earnings or their prosperity or property for the sake of the society, because we Indians, as I told you in the beginning, that we believe in the principle of Vasudhaika Kutumbakam. The entire universe is one family. In entire universe is one family, entire India must be one family. And entire Tamil Nadu must be one family. That concept has to be protected, nourished and propagated and practiced also. இன்றிரவு கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் தலைமையில் மகா சிவராத்திரி கொண்டாட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கொண்டாட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்கிறாா்.